guys! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம நிவ்யாவோட பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் வாஷில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் அல்கேவும் அதுக்கப்புறம் ஹைட்ரா ஐக்கோ இப்படிங்கிற ரெண்டு மெயின் இம்பார்ட்டன்ட் இது தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு டு ஆயில் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டீப்லி கிளென்சிங் போர்ஸ் அண்டு மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரிவ்யூவை பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கலண்ட் டார்கைஸ் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், அதாவது ஹார்டாக இல்லாமல் ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் இந்த டியூப் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ட்ராவலிங் பேக்கில் வந்து இல்லை ஹேண்ட் பேக்லேயோ இல்லை உங்கள் ட்ராவல் பேக்லேயோ ஈஸியாக எடுத்துகிட்டு போட்டு போயிடலாம். ஃப்ராக்ரன்ஸ் வந்து சொல்லணும்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து லைட்டாக மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ பீட்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக. இது அந்த பீட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டாக மைல்டாக எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்போலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஆனால் வந்து நுரை வந்து சுத்தமாக வரமாட்டுது. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நுரை வந்தால் தான் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். பட் ஆனால் அந்த நுரை வந்து சுத்தமாக வரமாட்டுது. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுது, டர்ட்டை ரிமூவ் பண்ணுது. பட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பையோ ஒரு நம்ம போட்டிருக்க ஒரு சன்ஸ்க்ரீனையோ வந்து கிளியராக வந்து க்ளீன் பண்ண மாட்டுது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இந்த உங்களுக்கு மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷோட ப்ரோஸ் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, ரொம்ப மைல்ட் கிளென்சராக இருக்குது. இப்போது இதோட கான்ஸ் பார்த்துடலாம். இது வந்து நிறைய வரமாட்டுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டேது. இதே இல்லை நீங்கள் மேக்கப் ஆர் சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ண மாட்டுது. ஸோ வந்து அதோட ரெசிடியூ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வாங்காதீங்க. பிகாஸ் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ்னால் நம்மளுக்கு வந்து எப்போவுமே அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கணும். பட் ஆனால் இந்த ஃபேஸ் வாஷில் வந்து நான் அதை சுத்தமாக இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி இந்த டியூப் வந்து முடிய போது இன்னும் ஒன் ஆர் டூ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ வந்து இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இதை ஃபேஸ் வாஷ் வாங்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.